ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இட்லி தோசை சப்பாத்தி ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு காம்போவாக ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு நலி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் வெஜ்ஜு குருமா வெஜ்ஜு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அரை மூடி தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு இன்ச்சுக்கு இஞ்சி தோல் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா குட்டியாக ரெண்டு துண்டு பட்டை ரெண்டே ரெண்டு கிராம்பு சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துனா போதும் இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் நான் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை இருக்கு இல்லைங்களா அது வறு கடலை அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டிருக்கறனால கொஞ்சமாக போட்டால் போதும் இப்போ கசகசா எடுத்துட்டிங்கன்னா அதுவும் இந்த ஸ்பூனில் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே நம்ம சேர்த்திட்டோம் இப்போது இதைய தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு சூப்பரான தேங்காய் மசாலா ரெடி ஆயாச்சு இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சூடான உடனே போல் நான் கடுகு சேர்த்திட்டு உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு சோம்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து கடுகு சோம்பு ஏலக்காய் சேர்த்திக்கிறேன் பொறிஞ்ச உடனே மூணு கொத்து கருவேப்பில அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காய பொடியை நறுக்கி சேர்த்திக்கலாம் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியமில்லை கண்ணாடி பதம் வந்தால் போதும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தாச்சு இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் வந்து எடுத்திருக்கிறேன் அது சேர்த்தலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த குருமாவுக்கு வந்து நிறத்தை கொடுக்குறதே இந்த மஞ்சத்தூள் தாங்க ரொம்ப லைட்டாக இருக்கணும் டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் இருக்கணும் அதுக்காக ஒரு ரெண்டு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன்னு சொன்னீங்களா ரெண்டு தக்காளி அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு பதினஞ்சு பீன்ஸு அதுக்கப்புறம் ஒரு கப்பு கேரட்டு துண்டுகள் வந்து ஒரு கப்பு இந்த கப்பு அளவு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு பீன்ஸு ஒரு கப்பு கேரட் ஒரு கப்பு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஒரே ஒன்று பெரிய சைஸு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி ஒரே மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்க அதை சேர்த்துக்கிறேன் இப்போ பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பட்டாணி க்ரீன் பீஸு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் இப்போ காஞ்சிதாக இருந்ததுன்னா நம்ம நைட்டே காலையில் செய்கிறதுக்கு நைட்டே ஊற வைக்கணும் இப்போ உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நைட் செய்கிற மாதிரி இருந்தால் காலையில் ஊற வச்சு செய்யணும் அந்த பட்டாணி இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால இது கூடவே நல்லா வெந்துடும் சாஃப்டாக அதனால் இப்போ நம்ம வந்து அந்த பட்டாணி அந்த காய் வாங்கிட்டு வந்து உரித்து நல்லா கழுவிட்டு சேர்த்தியிருக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நம்ம ஏன் முதல் போடலைன்னா முதல்லே போட்டு நல்லா மசினும் அவசியம் இல்லை இந்த குருமாவுக்கு இந்த காயோடு சேர்ந்து வதங்கினா தான் இந்த குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வந்து அந்த தக்காளியோட ஈரப்பதத்துலேயே காயெல்லாம் வதங்கி வந்துச்சு பார்த்திங்களா அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாகி வருது நம்ம இன்னும் தண்ணி எதுவுமே ஊற்றுல இந்த அளவுக்கு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திருப்பியும் நம்ம லிட்டு போட்டு விட்டுடலாம் லிட்டு போட்டு விட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பக்கம் நல்லா குக் ஆயாச்சு காய் வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமையே அந்த தக்காளி போட்டிருக்கிறோம் உப்பு சேர்த்திக்கிற வதங்குறக்காக அந்த ஈரப்பதத்துலேயே நல்லா பாதி அளவுக்கு குக் ஆகியாச்சு இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்திக்கலாம் உங்கள்கிட்ட வந்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க நான் வந்து சிக்கன் மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா வந்து நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு நாலு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி வேண்டாம் ஆல்ரெடி வந்து காய் நல்லா குக் ஆகிருச்சு ஒரு சின்ன டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணி ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் இப்போ கலந்து விட்டு லிட்டு போட்டு விட்டு ரெண்டு நிமிஷம் வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா குக் ஆகிட்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் நல்லா வாசனை வருது நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போது காயெல்லாமே வெந்துருச்சு பார்த்தாலே தெரியுது நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்குது அப்படின்னு இந்த பட்டாணி மட்டும்தான் டவுட்டாக இருக்குது அது மட்டும் நம்ம எடுத்து பார்த்துடலாம் பட்டாணி வந்து பாருங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணால் பார்த்திங்களா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு அதனால் மற்றது எல்லாமே வெந்திருக்கும் ஈஸியாகவே இப்போ நம்ம அரைச்சி வச்சக்கூடிய தேங்காய் மசாலாவை சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அந்த மிக்சர் ஜார்லேயே திரும்ப ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா திக்காய் வரும் குருமா நம்மளுக்கு வந்து இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் சூப்பரான ஒரு காம்பினேஷன் ஈவன் உப்மாவுக்கும் கூட இது கோதுமை உப்மாவுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க இந்த குருமா வெஜ்ஜு குருமா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போது இந்த அளவுக்கு வந்து நல்லா காய் வந்து சூப்பராக வெந்தாச்சு நல்லா அருமையாக கமகம வாசனையோட குருமா இந்த அளவுக்கு தின்னாக இருக்குது நம்மளுக்கு வந்து ஆறும்போது திக்காயிரும் சூப்பரான வெஜ் குருமா ரெடியாயாச்சு இதே மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சு கொடுத்தா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசைக்கு எல்லாமே நம்ம எப்பவும் போல் சட்னி பண்ணாமல் ஒரு நாள் இந்த மாதிரி குருமா செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா சூடாக இருக்கும் சட்னி அப்படிங்கிறது அப்படி இருக்காது இது வந்து ரொம்ப சுட சுடாக இட்லிக்கு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் இப்போது சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதே மாதிரி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் எப்போவுமே நம்ம வீட்டில் கூடிய வெஜிடபிள்ஸ் வச்சு உடனே நம்ம செய்யக்கூடிய ஒரு வெஜ் குருமா தாங்க இது அதனால் ஈஸியாக யார் வேணாலும் உடனே பண்ணி கொடுக்கலாம் அதனால் கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப அட்டகாசமான ஒரு ரெசிபி தான் இது அதே சமயத்தில் சீக்கிரமே பண்ணிடலாம் பிகினர்ஸும் கூட வந்து விரும்பி சாப்பிடுவாங்க செய்வாங்க அந்த மாதிரி ஒரு ரெசிபி குயிக் அண்ட் ஈஸி வெஜ் குருமா ரெசிபின்னு இன்றைக்கி பார்த்துருக்குறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து நான் சூடான இட்லி தான் நான் வந்து செஞ்சுருக்கிறேன் இந்த குருமா இந்த இட்லியோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நிஜமாவே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாலோ அல்லது நியூ வாட்சர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோஸ் பார்த்து நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ